மருத்துவ செலவை குறைத்திடும் வாழைக்காயின் மருத்துவம். வணக்கம் வியூவர்ஸ். வாழைக்காய் சாப்பிட்டா கேஸ் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேர் வாழைக்காயை சாப்பிட மாட்டோம். அதோட ஃப்ரை பண்ண வாழைக்காயில கொலஸ்ட்ரால் ஜாஸ்தின்னு அதையும் சாப்பிட மாட்டோம். ஆனா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வாழைக்காய் சாப்பிடுவீங்க. இந்த வாழைக்காயில அப்படி என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடன் எங்க சேனலோட அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நிகழ்ச்சிகளை போலாம். நம்பர் 1, வாழைக்காயில நிறைய ஃபைபர் இருக்கு. இந்த வாழைக்காய் சாப்பிட்றதால உங்க டைஜஸ்டிவ் ட்ராக் சீர் ஆகும்னு சொல்றாங்க. நம்பர் 2, மேலும் வாழைக்காயில நிறைய பொட்டாசியம் இருக்கு. அதனால மசில் மூவ்மெண்ட்க்கு, ரத்தத்தை சுத்தம் பண்றதுக்கு, நரம்புகள் ப்ராப்பரா இயங்குறதுக்கு இந்த வாழைக்காய் உதவுது. நம்பர் 3, ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா அப்படின்னு அழைக்கப்படுற நம்ம சாப்பிடுற சாப்பாடு செரிக்க உதவுற இந்த பாக்டீரியாக்களுக்கு வாழைக்காய் ரொம்பவும் நல்லது. நம்பர் 4, வயிற்று வலி, வாந்தி, தலை சுத்துறது, டயரியா இதுக்கெல்லாம் வாழைக்காய் ரொம்ப நல்லதுன்னு டாக்டர்கள் சொல்றாங்க. நம்பர் 5, சக்கரவியாதி உள்ளவங்க இந்த வாழைக்காய தங்களோட டயட்ல சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்பர் 6, அது போக நமக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் விட்டமின்ஸ்களும் வாழைக்காயில நிறைய இருக்கு. இந்த விட்டமின்ஸ்களும் நியூட்ரியன்ஸ்களும் நம்ம உடம்ப ஹெல்த்தியா வச்சுக்க ரொம்ப உதவுதுன்னு சொல்றாங்க. குறிப்பா மலச்சிக்கல், டயரியா போன்ற பிரச்சனைகள் வராது. என்ன வியூவர்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உபயோகமானதா இருந்திருக்குன்னு நம்புறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க அதிகமா அக்கறை எடுத்துக்கிறவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி.